தோழ அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தினமணி அண்ட் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டிசம்பர் 17 மற்றும் 18 தேதிக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். முதலாவதாக 18 தேதிக்குரியது நாகூரில், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் நெய்தல் நில பாரம்பரிய பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. நெய்தல் பாரம்பரிய பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது, எந்த மாவட்டத்தில் அமைக்கப்படுகிறது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அமைக்கப்படுகிறது. அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவின் நெருங்கிய நட்புறவு நாடுகள் ஒன்றான பூடானானது தனது மக்களுக்கு மிக உயரிய தனது மக்களுக்கான அதாவது பூடானின் மக்களுக்கான மிக உயரிய பதக்கத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பதக்கம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்ஃபோ, ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்ஃபோ அப்படிங்கிற பதக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பூடான் அரசாங்கம் கொடுத்துள்ளது. இந்த விருதினை அளித்த நாடு எது அப்படின்னு தான் கேட்பாங்க, பூடான். அடுத்ததாக இப்போ சமீபத்தில் வாடகை தாய் ஒழுங்குமுறை மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது சம்மந்தமாக ஒரு சில செய்திகள் பார்க்கலாம். வாடகத்தாய் ஒழுங்குமுறை மசோதா பார்த்திங்கன்னா கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் 5 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2019 ஆகஸ்ட் 5 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இது மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா சில திருத்தங்களுக்காக மக்களவைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டது இல்லைங்களா. ஸோ தற்பொழுது கடும் அமளிக்கிடையே இந்த சீர்திருத்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவ்வளோதான், இந்த தேதி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்ல, இப்படி ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக தற்பொழுது சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவரோட ட்விட்டர் கணக்கு வந்து முடக்கப்பட்டது இல்லைங்களா. ஸோ அது சம்மந்தமாக என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேசிய சைபர் பாதுகாப்பு கொள்கை வரையறுக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2013. தேசிய சைபர் பாதுகாப்பு கொள்கை வரையறுக்கப்பட்ட ஆண்டு 2013, அது மட்டும் தெரிஞ்சுங்க. அதுபோல் இந்த பெண்ணின் திருமண வயது வந்து 21 உயர்த்துறாங்க இல்லைங்களா. ஸோ அது எந்த சட்டத்தில் வந்து மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னா சிறார்கள் சீர்திருத்த சட்டம் 2006. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் செய்கிறாங்கன்னா நமக்கு மாற்றங்கள் முக்கியமல்ல, அது எந்த சட்டத்தில் மாற்றங்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறதா முக்கியம். அடுத்து சர்வதேச ஆவணப்பட திருவிழா வந்து எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா புதுச்சேரியில். சர்வதேச ஆவணப்பட திருவிழா புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அடுத்ததாக இந்திய இராணுவத்தின் வரலாற்றில் 1971 அதாவது கடந்த 1971 ஆண்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடைபெற்றது. அந்த போரில் வங்காளதேசம் வந்து கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்காளதேசம் தனி நாடாக உருவானது. ஸோ அந்த வங்காளதேசம் உருவானதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்திய போர்ப்படை வீரர்கள் தான். ஸோ அதோட வந்து பொன்விழா ஆண்டு 50 விழா வந்து சமீபத்தில் கொண்டாடுறாங்க. அதனால் அந்த வருடம் கூட கேட்கப்படலாம், 1971 வங்காளதேசத்தோட 50வது தின சுதந்திர தின விழா, வங்காளதேசத்தோட 50வது சுதந்திர தின விழா. ஸோ இந்த வங்கதேசம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசின் $50 கோடி கிட்டத்தட்ட 3812 கோடி கடனுதவி திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாடங்களை இந்தியாவிலிருந்து கொள்முதல் செய்கிறது, 3800 கோடி. அடுத்து அகில இந்திய மேயர்கள் மாநாடு, அகில இந்திய மேயர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெறுகிறது. அகில இந்திய மேயர்கள் மாநாடு உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெறுகிறது. அடுத்ததாக ஒமக்ரான் அது வந்து சமீபத்தில் பரவி வருகிறது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உலக சுகாதார அமைப்பின் தலைவர் யார் அப்படின்னா டெட்ரோஸ் அதானோம். உலக சுகாதார அமைப்பு டெட்ரோஸ் அதானோம். அந்தோனியா குட்ரஸ் பார்த்திங்கன்னா ஐநா சபை, இந்த ரெண்டு பேர் வந்து அடிக்கடி குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 25 வருது. இப்போ நியூஸ் பேப்பரில் அந்த மேட்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் அப்போ அதை தெரிஞ்சுக்கிறோம். பெண்ணின் சட்டப்பூர்வமான திருமண வயது 21 வந்து தற்பொழுது உயர்த்தப்பட உள்ளது.
அந்த எந்த இதில் வந்து திருத்தம் செய்கிறாங்க அப்படின்னா, சிறார் திருமண சட்டம் 2006. சிறார் திருமண சட்டம் 2006. அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, கங்கா விரைவு சாலை திட்டம் பார்த்திங்கன்னா நாட்டின் மிக நீளமான பாதையாக அமையிருப்பது தான் கங்கா விரைவு சாலை திட்டம். இதனுடைய நீளம் வந்து 594 கிலோமீட்டர். நாட்டிலேயே மிக நீளமான விரைவு சாலை பாதையாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 594 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இணைக்கிறார்கள். இதனோட திட்ட மதிப்பீடு பார்த்திங்கன்னா 36,230 கோடி இதற்காக செலவு பண்ணுறாங்க. சரிங்களா, எல்லாமே உத்தரப்பிரதேசத்தில் தான் அமைக்கிறாங்க, நமக்கெல்லாம் தேவையில்லை போல. இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.